பாஜக சார்பில் வ.உ. சிதம்பரனாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு வ.உ.சியின் முழு உருவ சிலைக்கு பாஜக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ, பொதுச் செயலாளர் கரூர் நாகராஜன், மாவட்ட தலைவர் மகாராஜன் முன்னிலையில் வ.உ. சிதம்பரனாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசமூர்த்தி, முத்துக்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் தயாசங்கர், வள்ளியூர் நகர தலைவர் சிவராமகுட்டி, ஓபிசி மாவட்ட துணைத் தலைவர் நரேந்திர பாலாஜி, மாவட்ட செயலாளர் செல்வகுமார், தச்சை பகுதி இ சங்கர், ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் ஆரியங்கா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அவருடைய தேசியத்தையும் அவர் வைத்திருந்த ஆன்மீகத்தையும் பார்த்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அந்த எழுச்சியை நாங்களும் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நல்ல ஒரு தமிழகத்தை படைப்பதற்கு பாடுபடும். அது மட்டுமல்ல, இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்று காலையிலே ஒரு பதிவு போட்டிருந்தார். நம்முடைய சிக்கலுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழர் வி.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பாராட்டி, அவர்களை சீராட்டி, அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு பதிவை போட்டிருந்தார். அவருடைய முகநூல் பதிவு அதிலே கூட குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு செக்கெழுத்த செம்மல் என்கின்ற இந்த மாமனிதன் ஒரு வழக்கறிஞராக, தமிழ் செம்மலாக லேபர் மூமெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருந்து, நம்முடைய சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு முன்னோடி போராளி என்று அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். மிக முக்கியமாக நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் இதற்கு முன்பு நம் மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய முயற்சியால் இந்த மணிமண்டபத்தை இங்கே கட்டி முதன் முதலாக நம்முடைய அப்போதிலிருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவரிடம் கேட்டு இந்த மணிமண்டபத்தை கட்டினார். இன்று அண்ணனுடன் இங்கே வந்தது எங்களுக்கு மட்டும் ஒரு பெருமை. ஆனால் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். சட்டசபையில் கூட நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதற்காக தமிழக அரசு வந்து முரட்டு பிடிவாதமாக எந்த காரணத்திற்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 100,000 விநாயகரை எங்களுடைய வீட்டு வாசலிலே வைத்து நாங்கள் வழிபடப் போகின்றோம். 3 நாட்கள், 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி எங்களுடைய வீட்டு வாசலிலே அது தனி மனித உரிமையது. அது வழிபடுவதற்கு அரசு எந்த தடையும் செலுத்த முடியாது. 100,000 விநாயகரை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வீட்டு வாசலிலே வைத்து விநாயகர்கள் மரியாதை கொடுத்து விநாயகராக ஓதி அந்த 3 நாட்களும் கூட சிறப்பாக செய்வோம். தமிழக அரசு மனதை மாற்றிக்கொள்வதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அரசை எதிர்த்து ஒரு போராட்ட களத்தில் சென்று இந்த கொரோனா காலகட்டம் என்று அரசு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு சொல்லுகின்ற பேச்சை மரியாதை கொடுக்கின்றோம். அதே சமயத்திலே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், கட்டுப்பாடுகளை விதித்து இதை அனுமதி கொடுங்கள். புதுச்சேரியிலே அந்த மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கிறார். அதே போல மகாராஷ்டிராவிலே கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஏசி ரூமிலே உட்கார்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளும் நம்முடைய முதலமைச்சரும் வெளியிலே வராமல் நாங்கள் நேரடியாக எதையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு ஜனநாயக முறையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. அதே போல கொரோனா கூட நமக்கு தெரியும், 2வது அலை என்பது கட்டுக்குள் வந்து நம்மை விட அதிகமாக கொரோனா கேசஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரம் அனுமதி கொடுக்கும் பொழுது, பாண்டிச்சேரி அனுமதி கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் ஏன் கட்டுப்பாடுகள் விதித்து அனுமதி கொடுக்காமல் இருக்கின்றன? அதனால் தனி மனித உரிமையாக 100,000 விநாயகரை எங்களுடைய வீட்டிலே வைத்து நாங்கள் பூஜை செய்து வாசலிலே வழிபட போகிறோம். ஆணையம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு இருக்கு. எங்களுடைய கட்சி சார்பாகவும் தலைவர்கள் செல்கின்றார்கள். மீட்டிங் முடிந்த பின்